பார்த்துக்கிட்டு இருக்குது. 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். உறவுகள் மற்றும் சார்புகள் எக்ஸசைஸ் 1.5 வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் கொஸ்டின் நம்பர் 1.5 அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஓவர். போன வீடியோ முழுக்க நம்ம இது தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். எஃப் நாட் ஜியும் ஜி நாட் எஃப்பும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம இது இந்த சப்டிவிஷன் 1, 2 இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைம் இருந்தால் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்துடலாம். நவ் யூ சி ஹியர் அந்த இதில் பார்த்தது தான் ஃபைன் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். இங்கே கொஸ்டினில் எஃப் நாட் ஜி வந்து 3x+2 இருக்குது. தென் ஜி நாட் எஃப் இஸ் கிவன். நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும். ஜி ஆஃப் எக்ஸை உள்ளே கொண்டு போகும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, திஸ் ஒன் 6x-k. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 3x+2. அப்போ நீ எப்படி எழுதணும், இப்போ நான் வீடியோவில் ஆன்சர் காமிக்கல. இப்போ இங்கே 3 போட்டு வாட் எவர் மேபி இந்த ப்ராக்கெட் அதை 3க்கு பக்கத்தில் எழுதி +2 அப்படின்னு சொல்லி போடணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் இல்லையா. அப்போ 3 எழுதிட்டு அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை முழுமையாக அப்படியே எழுதிட்டு +2. இதை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த சம் வந்து ஈஸி. அப்புறம் இதெல்லாம் கால்குலேஷன், சிம்பிள் கால்குலேஷன். இப்போ எஃப் நாட் ஜி ஓவர். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஜி நாட் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் ஜி நாட் எஃப். அப்போ இந்த எஃப்ஐ உள்ளே எடுத்துகிட்டு போய்க்க எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் என்ன இருக்குது, 3x+2. இப்போ ஜி ஆஃப் ஜி வந்து 6x-1. இதுதான் நமக்கு ஜி கொடுத்துருக்கு. 6 எழுதி வாட் எவர் மேபி இன்சைட் அதை பக்கத்தில் எழுதிட்டு -1 வந்து போடணும். ஸோ 6 எழுதிட்டோம், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே முழுமையாக எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டு நம்ம இந்த -k போட்டு சிம்பிள் கால்குலேஷன் ஒன்லி. கொஸ்டின்லேயே எஃப் நாட் ஜியும் ஜி நாட் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கே வேல்யூ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு யூ ஆர் ஃபைண்டிங் த கே வேல்யூ. இது ஜஸ்ட் ஒரு மியர் கால்குலேஷன் ஒன்லி. கே ஈக்குவல் டு -5. ஸோ எகெயின் இந்த கொஸ்டின் மட்டும் நான் மறுபடியும் காமிக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 2 சப்டிவிஷன் 1 அதுக்குரிய ஸ்டெப் வந்து இங்கே கொடுத்துருக்கு. தென் ஜி நாட் எஃப், ஜி நாட் எஃப் கண்டுபிடிச்சிட்டு ஆஃப்டர் தட் அந்த எஃப் நாட் ஜியும் ஜி நாட் எஃப்பையும் ஈக்குவல் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் the value of k. So this part over. Now we do subdivision 2. f of x இருக்கு, g of x உம் கொடுத்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வழக்கமாக எஃப் நாட் ஜி கண்டுபிடிப்போம். இந்த ஸ்டெப்பும் தெரியும். இதை எழுதி எப்படி எழுதிக்குவோம், ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை எழுதிட்டோம், 4x+5. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 2x-k. ஸோ 2 வாட் எவர் மேபி இன்சைட் தட் யூ ரைட் அண்டு -k அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஸோ 2 எழுதிட்டோம். இதை கம்ப்ளீட்டாக அப்படியே முழுமையாக எடுத்து இங்கே எழுதிட்டு இந்த இடத்துல -k எழுதிடுறேன். இதை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா இது வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பே பார்க்க வேண்டாம். இப்போ இந்த ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, ஜி ஆஃப் 2x-k அப்படின்னு இருக்குது. இப்போ நீ ஜி பாரு, ஜி என்ன கொடுத்துருக்கு, 4x+5. அதாவது 4 எழுதிக்க, அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்க, +5 போட்டினா இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம அந்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இந்த இடத்துல 4 எழுதியிருக்கோம், தென் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே முழுமையாக எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டோம் இல்லையா. இதை அப்படியே எழுதிட்டோம், +5 போட்டு இட்ஸ் மியர் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்லி. இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின் இட் செல்ஃப். எஃப் நாட் ஜி ஜி நாட் எஃப் ஈக்குவல் பண்ணி வி ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் கே ஈக்குவல் டு -5 தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ஜஸ்ட் ஷோ இன் த ஸ்டெப். திஸ் இஸ் சப்டிவிஷன் 2. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கிவன், வி ஃபவுண்ட் எஃப் நாட் ஜி, தென் ஆஃப்டர் தட் ஜி நாட் எஃப் அண்ட் மேக்கிங் ஈக்குவல். அப்போ கே வேல்யூ ஃபைனலாக நமக்கு -5/3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். நவ் கொஸ்டின் நம்பர் 3. யூ ஆர் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x-1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x+1/2, ஷோ தட் எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். அந்த ஆன்சர் என்ன வருங்கிறதையும் சொல்லிட்டான். எக்ஸுங்கிற ஆன்சர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 2x-1. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, x+1/2. அப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போ சொல்யூஷன் இந்த ஸ்டெப்பெல்லாம் உனக்கு தெரியும். ஜி உள்ளே கொண்டு போயிடுற. இந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறோம், x+1/2. இப்போ நீ இந்த ஸ்டெப்பு பார்க்க வேண்டாம். இங்கே
fx என்ன சொல்லியிருக்கு, இங்கே 2x மைனஸ் 1, இதில் வேணால் நான் எழுதுகிறேன். ஹியர் யூ ஜஸ்ட் ரைட் 2x மைனஸ் 1, இதுதான் வந்து f. அப்போ நம்ம இது எஃப்ஆ, அப்போ 2 போட்டு வாட் எவர் மேபி இன்சைட் இந்த இடத்துல பக்கத்தில் எழுதணும். ஸோ நம்ம இந்த இடத்துல 2 எழுதிட்டோம். இங்கே ஃபுல்லாக இங்கே என்ன இருக்கோ, ஓலாக என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து கம்ப்ளீட்டாக இங்கே எழுதிட்டு என்ன போட்டிருக்கோம், மைனஸ் 1. ஸோ இது கேன்சல் பண்ணால் எக்ஸ் கிடச்சிருது. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம், ஜி நாட் எஃப். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2x மைனஸ் 1 சொல்லி போட்டுட்டோம். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஜி வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/2. அப்போது இந்த அதாவது இங்கே அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எழுதிட்டு ப்ளஸ் 1 போட்டு பை 2 வந்து போடணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 2x மைனஸ் 1 இருக்கா. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதி இந்த ப்ளஸ் 1-ஐ மறக்காமல் போட்டு பை 2 வந்து போடணும். இதுதான் நமக்கு இந்த சம்மனுடைய இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டோம், ப்ளஸ் 1/2 போட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம், எக்ஸ்னு வந்துடுச்சு. ஸோ ரெண்டுமே எக்ஸ்னு வந்ததுனால எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். ஸோ அடுத்த க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.